தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மதிப்பெண் பட்டியலை இன்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு கொரோனா காரணமாக மாணவர்களின் நலன் கருதி ரத்து செய்யப்பட்டது. மாணவ மாணவிகளுக்கான தேர்வு மதிப்பெண் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 50%, பிளஸ் ஒன் தேர்வில் 20%, பிளஸ் டூ செய்முறை தேர்வு மற்றும் உள் மதிப்பீடு ஆகியவை அடிப்படையில் 30% என மொத்தம் 100% கணக்கிடப்பட்டு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கான பணிகளில் தேர்வுத்துறையும் கல்வித்துறையும் ஈடுபட்டன. மாணவர்களுக்கான மதிப்பெண் கணக்கிடும் பணிகள் அனைத்தும் நிறைவு பெற்று இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டது. அதன்படி இன்று காலை பிளஸ் டூ தேர்வு முடிவு வெளியிடப்பட்டது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட இணையதளங்களில் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் முடிவுகளை வெளியிட்டு செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பிளஸ் டூ மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் முதன்முறையாக தசம எண்களில் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறினார். உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கையில் குழப்பங்கள் ஏற்படுவதை தடுக்கவே இவ்வாறு கணக்கிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 100% தேர்ச்சி என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 816,473 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளதாக அவர் கூறினார். மாணவர்கள் மதிப்பெண்களில் திருப்தி அடையவில்லை என்றால் மீண்டும் தேர்வு நடத்தப்படும் போது தேர்வு எழுதிக் கொள்ளலாம் என்றும் அமைச்சர் கூறினார். இந்த ஆண்டு 600-க்கு 600 மதிப்பெண்களை யாரும் எடுக்கவில்லை என்றும் 551 முதல் 600 மதிப்பெண்களை 30,600 மாணவர்கள் எடுத்துள்ளனர் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். 22ஆம் தேதி முதல் பிளஸ் டூ மாணவர்கள் மதிப்பெண் பட்டியலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். புதுச்சேரி அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் சேர 10% இடஒதுக்கீடு குறித்து உயர்கல்வித்துறை ஆய்வுக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று புதுச்சேரி கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். அங்கு கல்வித்துறை உயர் அதிகாரிகளுடன் கல்வி இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அப்போது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பள்ளிகளில் பயின்ற 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் மற்றும் மதிப்பெண் விவரங்களை அவர் வெளியிட்டார். கொரோனா தொற்று காரணமாக 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வுகள் நடத்தப்படாததால் தமிழகத்தை போன்று 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு ஆகியவற்றில் மாணவர்கள் பெற்ற சராசரி மதிப்பெண் அடிப்படையில் மதிப்பெண் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரிக்கு தனி கல்வி வாரியம் அமைப்பது, கல்வித்துறையில் பணியாற்றும் ஆசிரியர்கள் உள்ளிட்ட ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவது, காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று கூறினார். தமிழகத்தில் உயர்கல்வியில் சேருவதற்கு வரும் 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அத்துறைக்கான அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்ட நிலையில் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். பொறியியல், கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர 26ஆம் தேதி விண்ணப்ப நடைமுறைகள் தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் அனைத்து கல்லூரிகளிலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினாா்.